தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநில தலைவர் காதர் மிரான் தலைமையில் தமிழக அரசின் ஏழாவது ஊதிய குழுவிடம் வலியுறுத்தப்பட்ட முக்கியமான ஐந்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. நடத்தி தருமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு பக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கியமான கோரிக்கை 1/1/2016 முதல் அரசு நிர்ணயித்த நிலுவைத் தொகையை ரொக்கமாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதே போல மருத்துவ குடுவையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். மருத்துவ அந்த பென்ஷன் திட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை களைந்து தர வேண்டும். எந்த மருத்துவமனையிலே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த மருத்துவமனைக்கு அந்த பணத்தை கொடுக்கின்ற வகையிலே அரசு ஆணைகளை மாற்றித்தர வேண்டும். எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்க்கும் இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்கிற வகையிலே அரசு ஆணைகளே சிறப்பு அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதே போல அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுடைய மாதாந்திர ஓய்வூதியத்தை ₹2000 இருந்து 5000 உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய நியாயமான கோரிக்கை, அவர்கள் எல்லாம் மிக மிக குறைவான சம்பளத்திலே 3 வேளை உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிகளுக்கு அரசாங்கம் கண்பார்வை திரும்ப வேண்டும், ஓய்வூதியத்தை அவர்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்திற்கு நிச்சயமாக அங்கீகாரம் தர வேண்டும் என்றும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு அன்போடு தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம்.